Sorry to disturb you, sir. I am Narasiman, Deputy Commissioner of Police, Coimbatore. I have come to take you into custody. Thambike enna pathi theriyala pola irukku. Theriyu, sir. Kozhikode Gopal Das. VVIP, ex-minister, irundhalum sattathukku munadi ellarum undu da, sir. Sattatha pathi nee enakku solla vendam. Idu Kerala, thambi. Tamil Nadu police ku inga enna velan kekkuren. Tamil Nadu ku sambandhapatta case la Tamil Nadu police kandippa varu, sir. Tamil Nadu la emmele neya case irukku. ஒருவேளை அந்த குற்றாலத்து எஸ்டேட் கேஸா இருக்குமோ? சாரி பிரதர், தொழில் பிரச்சனை, ஒரு கிரைம் இல்ல. யுவர் ஃபாதர் இஸ் இன்வால்வ்ட் இன் எ மேஜர் கிரைம், எ வெரி பிக் கிரைம். எங்க அப்பாவோட பவர் தெரியாம கண்ணா பண்ணன்னு பேசாத. உங்க இஷ்டத்துக்கு எல்லாம் எங்க தலைவர் அரெஸ்ட் பண்ண முடியாது. அமைதி, அமைதி, அமைதியா இருங்க. என்னையாது நான் பண்ண கிரைம்? செக்ஷன் 420 421, பிரிண்டிங் அண்ட் செல்லிங் ஃபேக் லாட்டரி டிக்கெட்ஸ் அண்ட் சீட்டிங் தி பப்ளிக், யுவர் வாரண்ட். என்ன வாரண்டா? இத வச்சு என்ன பண்ணுவீங்க? இதெல்லாம் பாருங்க. அப்ப நீங்களா வாய திறந்து எதையும் சொல்ல மாட்டீங்க இல்ல? கரெக்ட். கோழிக்கோடு கோபால்தாஸோட அரசியல் வாழ்க்கை ஒரு திறந்த புத்தகம்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா எங்களுக்கு தெரிய வேண்டியது திறக்காத பக்கத்தோட ரகசியங்கள். அப்படி எந்த புத்தகமும் என்கிட்ட இல்ல. உங்களுக்கு தெரிய வேண்டியதெல்லாம் என் பிசினஸ்னா எல்லாமே கரெக்டா இருக்கு. எல்லா டிரான்சாக்ஷனும் பக்கா அக்கவுண்ட். நான் அரசாங்கத்துக்கு ஒழுங்கா வரி கட்டுறவன். எவ்வளவு துருத்துருவி கேட்டாலும் உங்களால இதுக்கு மேல எதுவும் கண்டுபிடிக்க முடியாது. உண்மையா? ஆ, கண்டிப்பா. ஓகே நந்து சார். ஓகே சார். ப்ளே. எஸ் சார். உன்னை இங்கிருந்து கொண்டு போறதுக்கு எந்த அரசியல்வாதியும் இந்த ஊர் எல்லைக்குள்ள வர முடியாது. அதனால எல்லா உண்மையை மறைக்காம சொல்லிடு. சொல்ற சஜன் சார், இவனை தலையில கட்டி தூக்கு. உண்மையா சொல்லிடுவான். உன்னை தலையில கட்டி தூங்க விட்டுருவேன். உண்மையா சொல்ற? சொல்லிடுறேன் சார். இங்க இருக்கிற லாட்டரி கிங் கேரளாவில் விற்கிற லாட்டரி சீட்டு மாதிரியே டூப்ளிகேட்டா அச்சடிச்சு அத கேரளால விக்கிற பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சாரு. அப்படி டூப்ளிகேட் லாட்டரியை வித்து கொடுக்கறதால அந்த லாட்டரி கிங்குக்கு கோடிக்கணக்கில் பணம் கொட்டிச்சு. அதுல இருந்து எனக்கு அப்பப்ப பணம் கொடுப்பாரு. நீ பண்ண இந்த உதவிக்கு கோயம்புத்தூர் லாட்டரி கிங் உனக்கு எவ்வளவு பணம் கொடுத்தான்னு உண்மையை சொல்லிடு. 4 கோடி ரூபாய். எப்படியாவது சம்பாதிக்கணும்ன்ற மனுஷனோட ஆசைதான் இந்த லாட்டரி மாஃபியா செஞ்ச பெரிய தப்பு. உங்க கிரிமினல் நெட்வொர்க்குக்கு பின்னால அரசியல்வாதிகளுடைய ஃபுல் சப்போர்ட் இருந்ததனால தான் உங்களை நெருங்க இவ்வளவு லேட் ஆயிடுச்சு. விடாம நாங்க முயற்சி பண்ணனால தான் இந்த மாஃபியா கும்பலோட முக்கியமான ஒரு ஆளை எங்களால நெருங்க முடிஞ்சது. இந்த உண்மையெல்லாம் எங்ககிட்ட யார் சொன்னா தெரியுமா? சொன்னா ஆச்சரியப்படுவீங்க. 2 நாளா நீங்க தேடிட்டு இருக்கிற உங்க சொந்த புள்ள நந்தோ. ப்ரொஜெக்டர் ஆன். நான் சொல்லிடுறேன், எங்க அப்பாவை பத்தின ரகசியத்தை எல்லாம் நான் சொல்லிடுறேன். அரசியல்வாதிகளோட வாரிசு எல்லாம் எம்எல்ஏ ஆறாங்க, எம்பி ஆறாங்க, நாட்டு ஆள்றாங்க. ஆனா நாங்க மட்டும் இப்படி இருக்கணும்னு நினைச்சாரு. வெறுத்து போச்சு, வெறுத்து போச்சு. என்ன விலை கொடுத்தாவது அப்பாவோட இடத்துக்கு நான் வரணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக நீ கொடுத்த விலை என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? வர்ற எலெக்ஷனுக்குள்ள என் லட்சியம் நிறைவேறணுங்கிறதுக்காக ஒரு ரகசிய திட்டம் தீட்டினேன். எங்க அப்பாவை கட்சியை விட்டு வெளியே அனுப்பிட்டு அவர் இடத்துக்கு நான் வர ஆசைப்பட்டேன்.
அவர் மந்திரியா இருந்தப்போ நடந்த ஒரு பையனுடைய கொலைக்கேஸ் அவர் மேல போட்டு அவரை ஜெயிலுக்கு அனுப்ப நான் முடிவெடுத்தேன். ஒரு கேஸ்ல குற்றவாளியை விசாரிக்கும் போது மத்த கேஸ்ல ஒளிஞ்சிருக்கிற குற்றவாளி வெளியே வருது ஒன்னும் அதிசயம் இல்ல. ஆனா உங்க பையனோட வாக்கு மூலத்துல இருந்து எங்களுக்கு கிடைச்சது ஒரு புடியும் கிடைக்காம இருந்த இந்த கேஸோட குற்றவாளி யாருங்கிறது. நெக்ஸ்ட், எங்க குடும்பத்துக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு ரகசியத்தை நான் எதிர்கட்சி தலைவர்கிட்ட சொன்னேன். குற்றம் செஞ்சது யாருன்னு தெரிஞ்சு போச்சு. எங்க, எப்போ, எப்படி சொல்லுங்க. அரசியல் நான் பெரிய ஆளானதும் இவ்வளவு சம்பாதிச்சதும் எனக்காக மட்டும் இல்ல, என் பசங்களும் நல்லா இருக்கணும் தான் நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன். அப்படிப்பட்ட என் மகனையே என்ன ஜெயிலுக்கு அனுப்புறான்னா, ஒவ்வொரு தேர்தலையும் எனக்கு பக்கபலமா இருந்த கோபாலனை நான் நண்பனா மட்டும் பார்க்கல, கோபாலனுடைய மகள் வினோதினி தான் என் வீட்டுக்கு மருமகளா வரணும்னு ஆசைப்பட்டேன்.